ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம், அதில் அளவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கடுகு, சோம்பு, கடலப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா வேணாம். அடுத்தது ஆனியன் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து 150 கிராம் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு 5 தக்காளி ஸ்மால் பீஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பேஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குக் ஆன பிறகு மஞ்சள்தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து குக் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு குக் ஆனால். அது வந்து ஈஸியாக இருக்கும். மார்னிங் நம்மளுக்கு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆஃபீஸ் ஸ்கூல் கொடுத்தனப்ப ஈஸியாக இருக்கும். 1 பாட் ட்ரை ரெசிபி இது. நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யை வந்து சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, நல்லா குக் ஆயிடுச்சு. தக்காளி முழுசாக போட்டு வதக்குவாங்க. நான் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டால் நல்லா ரைஸ் கூட நல்லா கலந்து வரும்ன்ட்டு நான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் முழுசாக கூட நீங்கள் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் 150 கிராம் ரைஸுக்கு வந்து 3 கப் ஊற்றிருக்கேன். 1 கப் 1.5 கப் ரைஸ்க்கு 3 கப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா தக்காளியிலேயே உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறது நல்லது, குழையாமல் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வரும் தக்காளி ரைஸ் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழைஞ்சி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் கரெக்டாக விடுங்க. கரெக்டாக விட்ட பிறகு இது மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும், கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி இருக்கணும். குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது மாதிரி எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.